வணக்கங்க. சூப்பராக இன்றைக்கி கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. இது வந்து தேங்காய் பூ வச்சு செஞ்சுருக்குறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கோதுமை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம தோசை மாவு கரைக்கிறோம்ல, அதே மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு மேலே போடுறதுக்கு தேங்காய் வந்துட்டு துருவி வச்சுக்கணும். தவா வச்சுட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ சைடில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எழுந்துருச்சுன்னா தானாகவே எழுந்துரும். இப்படி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மறுபடியும் இப்படி திருப்பி போடணும். நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி போடணும். இதுக்கு மேலே சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூவிக்கலாம். இப்படி லைட்டாக தூவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு தேங்காய் பூ சேர்த்துடணும். இது வெந்திருக்கிற பக்கம்தான் போடணும். போட்டுட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி எடுத்துட வேண்டியது தான். மறுபடியும் அடுத்த தோசை ஊற்றும் போது தவால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றணும். இது இந்த சப்பாத்தி நம்ம வீட்டில் குழம்பு இல்லாமல் ஒரு சப்ஜி பண்ணாமல் இருக்கும்போது தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசை சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டா போதும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அம்மம்மானா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருந்தால் மூணு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை தோசை. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.